ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்படி ஈஸியாக மேனுவல் ட்ரெட்மில் செய்யலாம், அதுவும் குறைஞ்ச பட்ஜெட்டில் வெறும் 1000 ரூபாயெல்லாம் எப்படி செய்யலான்றத பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இது வரைக்கும் எந்த தமிழ் டிஐஒய் சேனலையும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவும். இந்த வீடியோவில் அப்படி நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக் ஃபேன் தான் செஞ்சுருக்கேன். இந்த நெக் ஃபேன் பார்த்தீங்கன்னா நார்மலாக சைனாவோட ஆரிஜின் தான். ஸோ நம்ம ஏன் இதை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம சைனா ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு அதே மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம செஞ்சால் எப்படி இருக்குன்றது தான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, இந்த நெக்பேண்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான யூஸ் சொல்கிறேன். முதல் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் குளிர்காலமாக இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லாமல் தூங்க மாட்டாங்க. அப்படி தூங்குறப்போ கரண்ட் இல்லைனா கண்டிப்பாக அவங்களால் தூங்கவே முடியாது, அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டாவது யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கிச்சனில் ஃபேன் இருக்காது. அப்படி நம்ம அம்மா சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேர்க்கும். ஸோ அவங்களுக்கு இந்த கழுத்தில் இந்த ஃபேனை நம்ம மாட்டி விட்டுட்டோன்னா கண்டிப்பாக அவங்க சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான யூஸ். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஃபேனும் செஞ்சேன். சரி, இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி செய்யலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலக்கம்பி தான். இந்த வலக்கம்பி ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் ஃபஸ்ட் டைம்ன்றனால. நீங்கள் கட் பண்ணும்போது சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பாவை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த ஷேப் கிடைச்ச பிறகு எக்ஸஸாக இருக்க பீஸை மட்டும் கட் பண்ணி வெளியெடுத்துடலாம். கட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் மெலிசாக இருக்கனால நம்ம கையை ஈஸியாக குத்திடும். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான ஷேப் கிடைச்சிச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இதே போல் நம்ம 4 ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 2 மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மோட்டர், அதாவது லைட் வெயிட் மோட்டர் எடுத்துக்கிறேன். இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் செய்யறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். நானும் அதுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணோம். பட் ஆனால் இது வரைக்கும் ட்ரோன் செய்யலை. மேபி இன் ஃபியூச்சரில் ட்ரோன் செய்யறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த மோட்டர் நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக சின்னதாக நடுவில் ஒரு கட் எடுத்துக்கிறேன். அந்த கட்டுக்கு நடுவில் தான் இந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மோட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/3 தான் உள்ளே இருக்கணும், மீதி வந்து வெளியே இருக்க மாதிரி இருக்கணும். மோட்டர் சென்டரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக க்ளூ கன் வச்சு ஒட்டிடலாம். ஸோ இன்னர்லேயும் அவுட்டர்லேயும் கரெக்டாக வச்சு ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து எதுவுமே கலண்டு வராது. ஏன்னா இந்த ஃபேன் சுற்றும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி இந்த மோட்டருக்கு. ஸோ அதனால் நல்லாவே ஒட்டிடலாம். மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அது கூட அந்த பிளேடை அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு அது கரெக்டாக சுற்றுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதாவது சரௌண்டிங்கில் எதுவும் இடிக்காமல் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். அடுத்தது ஏற்கனவே கட் பண்ணி வச்சு தான் இன்னொரு பீஸை கப் மாதிரி, அதாவது கப் முடி மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ண ஷார்ப்பான எஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேனோட பாடி ஃபுல்லாக கிடைச்ச மாதிரி இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் சேர்த்து வச்சு க்ளூ கன் வச்சு ஒட்டிடலாம். இது நம்ம எப்படி ஒட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட எஜஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி ஒட்டிடலாம். அப்போ தான் நம்ம இதை தொடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையை குத்தாமல் இருக்கும். அது ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஷியும், அதாவது ரெண்டு கம்பியுமே பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கணும். அதாவது ஃபுல்லாகவே ஒரு டேப் அடித்தா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டி முடித்த பிறகு இதே க்ளூ கன்னோட அந்த நாப் வச்சு அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பியில் இருக்க ஹோல்ஸ் வழியால் இன்னொரு கம்பிக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி ரெண்டுமே சீல் ஆகிடும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, அது பார்த்திங்கன்னா ஒரே வலக்கம்பியில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும். ரெண்டு கட் பண்ணி ஒட்டின மாதிரிலாம் தெரியாது. ஸோ ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதே போல் நம்ம ரெண்டு ஃபேன் செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 6 ஸ்கொயர் mm அலுமினியம் ஒயர். இந்த ஒயர் நான் எதுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி உழைக்கிறோமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இது அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒயர் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த ஒயர் நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்தோட அளவு, அதாவது சுத்த அளவு எந்த இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் ரெண்டு ஒயர் எடுத்து அதோட ஒரு ரெண்டிலும் மட்டும் டேப் அடிச்சுக்கலாம். டேப் எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரெண்டு ஒயரை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்காக ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி கரெக்டாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்காக நம்ம ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ரெண்டு ஒயரை அப்படியே டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டெஸ்ட் பண்ண பிறகு நம்ம ரெண்டு எண்டுமே பார்த்தீங்கன்னா டேப் அடித்து சுற்றிக்கலாம். டேப் அடித்து சுற்றின பிறகு அதோட ரெண்டு எண்டுலேயும் மட்டும் மடித்த மாதிரி எடுத்துக்கலாம். மடிச்சுட்டு ஒரு எண்டில் க்ளூ கன்னை அப்ளை பண்ணிடலாம்.
இந்த க்ளூகோன் அப்ளை பண்ணுற இடத்துல தான் நம்ம ரெடி பண்ண ஃபேனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது அந்த மோட்டர் பகுதி பார்த்திங்கன்னா அந்த ஒயரோட எண்டு பகுதி மேலே உட்கார்ற மாதிரி வச்சுட்டு அந்த மோட்டரை சேர்த்து ஒட்டிடலாம். இந்த ஒயரும் அந்த மெஷ்ஷும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சீல் பண்ண மாதிரி இருக்கும். அதே போல் இன்னொரு ஃபேனையும் நம்ம ஒட்டிடலாம். இப்போ க்ளூ வச்சு ஒட்டியாச்சு. அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர் கூட வர ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கும். அதுக்காக எக்ஸ்டென்ஷன் ஒயருக்காக நான் கொஞ்சம் ஒயர் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மோட்டருக்குமே. ஆட் பண்ணிவிட்டு அதை டேப் அடித்து சுற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஒயர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் ஒயரோட சென்டர் பகுதி கொண்டு வர மாதிரி அந்த ஒயர் இருக்கணும். அதே போல் ரெண்டு ஒயருக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒயர் கட் பண்ண பிறகு அந்த ஒயிட் ஒயரோடு சேர்த்து சுற்றிட்டு அதோட சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ ரெண்டு மோட்டருமோட ஒயரும் பார்த்தீங்கன்னா சென்டர் பகுதிக்கு வந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மோட்டரையுமே ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். அதை சுவிட்ச் போட்டால் ரெண்டு ஃபேனுமே ஓடுற மாதிரி ஒரே கனெக்ஷனில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சுவிட்சு இதுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக நான் டபுளே பேட்டரி ஹோல்டர் எடுத்துக்கிறேன். நம்ம ஏன் இந்த ஹோல்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சின்னதாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கான பவர் சப்ளை எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 4 வோல்ட் தான். ஸோ அதுக்காக தான் இந்த ஹோல்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லையும் கிடைக்கக்கூடியது தான். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள்யூ பேட்டரி போடலாம். எல்லா ஒயரும் கனெக்ட் பண்ண பிறகு அந்த ஒயரை இன்சுலேட் பண்ணிடலாம். இன்சுலேட் பண்ணிட்டு அந்த ஒயரோடு சேர்த்து சென்டரில் டேப் அடிச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ எல்லா ஒயரிங்குமே முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப் அடித்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த பேட்டரி ஹோல்டரை பேக் சைடில் இருக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். பேட்டரி ஹோல்டர் பேஸ்ட் பண்ண பிறகு அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த சுவிட்சையும் பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இன்னொரு ஃபேனோட எண்டு பாயிண்ட் வரைக்கும் இந்த பிளாக் கலர் டேப் வச்சு சுற்றிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ண ஒயரிங் தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக இந்த பிளாக் கலர் டேப்பை ஃபுல்லாக சுற்றிக்கலாம். டேப் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி ஹோல்டரையும் சுவிட்சையும் தவிர மற்ற எல்லாத்தையுமே டேப் அடித்து ஒட்டிக்கலாம். இந்த டேப் அடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்கும். நம்ம பண்ண ஒயரிங்கும் எதுவுமே வெளியே தெரியாது, பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் நல்லாவே இருக்கும். ஃபுல்லாக டேப் பண்ண பிறகு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேனுக்கு பார்டரை இதே பிளாக்ல டேப் வச்சு சுற்றிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம க்ளூ போட்டு ஒட்டியிருக்கோம், அதுவும் வெளில தெரியாமல் இருக்கும். இந்த பார்டர் கொடுத்த பிறகு ஃபேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். அதே போல் ரெண்டு ஃபேனுக்கும் நம்ம ஒட்டிக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அதுக்காக ரெண்டு டபுள்யூ பேட்டரியை வந்து இந்த ஹோல்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சுவிட்ச் போட்டு பார்த்தா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம அலுமினியம் ஒயர், அதாவது இந்த ஒயிட் கலர் அலுமினியம் ஒயர் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வளைக்கிறோமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இது வளைஞ்சிக்கும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேனை நம்ம கழுத்தில் மாட்டிட்டு எந்த இடத்துக்கு நம்ம ஃபேன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளைச்சோன்னா அந்த இடத்துல கரெக்டாக அது வளைஞ்சு நின்றுக்கும். அதுக்காக தான் இந்த ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃபேன் எப்படி ஓடுதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் ரெடி ஆயிடுச்சு. காத்தடிக்குதா நல்லா அடிக்குதா ஃபேஸ் கொய்யி ஜாலியா இருக்கா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றது எந்த விதமான டவுட்ஸும் கிடையாது நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ரெண்டு யூஸ் தான் சொல்லியிருப்பேன். மூணாவது யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீடியோ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்த்துச்சு. ஸோ இந்த ஃபேனை வச்சு தான் நாங்கள் ரொம்ப காத்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ஆன்லைனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 500 to 600 இருக்குது. ஆனால் நம்ம செய்யறதுக்கான செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 300 முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நம்ம, அதாவது முக்கியமாக இந்த சைனா ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்குறதுக்கு பதிலாக இதே மாதிரி நம்ம செஞ்சு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, சைனா வந்து இந்த விஷயத்தில் நம்ம வீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.